வந்து நம்ம இன்னைக்கு அல்ட்ரா T800 வாட்ச் வாங்கியிருக்கோம். ஐ வாட்ச் ப்ரோவு இவரலாம். இப்போ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஐ வாட்ச் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இங்கே வருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு இங்கே வருங்க. இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மெயின் திங்கு தான் இருக்குது வாட்ச். ஆனால் இந்த வாட்சில் பற்றி நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். அது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாட்சே வாங்க மாட்டேன், இது அல்ட்ரா வாட்ச் சுத்தமாக வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. இதுதான் வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜரு. இது ஒட்டிருச்சான்னு நல்லா பார்க்கணுமா. அப்புறம் இதாக இருக்குது ஸ்மார்ட் வாட்ச். இங்கே வருங்க. இப்போ இங்கே பாருங்க, போட்டுக்கலாம். இந்தா சொருகி வச்சு இங்கிட்டு, அடுத்து இங்கே இங்கே சொருகணும். ஆனால் இது சொருகிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரும். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வாட்ஸ்அப் போட்டால் நோ மெசேஜ். அதுக்கடுத்து ப்ளே ஸ்டோர் போனால் ஸ்கேன், அடுத்து ஃபோட்டோ போனால் இந்த மாதிரி இருக்கும், ஸ்டார்ட் கொடுத்தா வெளியே வந்துடும். அப்புறம் மந்த்து இங்கே பாருங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு காமிக்கலாம். ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் கேம்னு போனால் இந்த ஃப்ளைட் இது மட்டும்தான் இருக்கும். இவருங்க இதை மூவ் பண்ணால், ஆனால் மூவ் பண்ணால் எல்லா ஃப்ளைட்டும் போயிடும். இங்கே பாருங்க, ஒரு இது போயிடுச்சு. இதை வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் வாங்கிடுவோம். இப்போ பாருங்க காய்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ ஒன்றாக வைக்கலாம். திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கலாம். மியூசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, ஒர்க்காகாது. இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே அதில் சில ஆப்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, மீதி எல்லாத்துமே வந்துட்டு ஒர்க்கே ஆகலை. இப்போ இங்கே பாருங்க, வந்துட்டு நம்ம வாட்சில் இப்போ எல்லா ஃபீச்சர்ஸையும் காமிச்சிட்டோம். இங்கே பாருங்க, காலிங் போகிறேன். சரி, இப்போ உங்கள் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஓகேவா? சரி, பின்னாடி காமிக்கலையேன்னு சொன்னீங்கன்னா இந்தா இதான் பின்னாடி. இங்கே பார்த்தீங்களா, அல்ட்ரா பிபிலாம் இதில் செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது கனெக்ஷனு, கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கிட்டுருக்கோம். அப்புறம் லைட் ஆன் பண்ணுறேன், ஒன்றுமே தெரியல. சரி, லைட் அடிக்கும்னு பார்த்தா லைட்டும் அடிக்கலை. இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் மூன் மோடில் இருக்குது, ஃப்ளைட் மோட் இருக்குது. அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இப்படி அனுப்புகிறேன். இப்படி பாருங்க,
அடுத்து நம்ம இதான் மாதிரி தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். ஆனால் த்ரீ போட்டுட்டு நம்ம இப்போ இப்படி பாருங்கள், இங்கே பாருங்க இந்த மாதிரி வருது. ஃபோர் போட்டுட்டு அப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு ரவுண்டாக இருக்குயா, சூப்பராக இருக்குல்ல. அடுத்து ஃபைவ் வச்சு பார்ப்போம் அப்படின்னு போட்டா அது நம்ம அது எந்த ஆப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாமா. அடுத்து சிக்ஸ் வச்சேன், சிக்ஸ் தான் லாஸ்ட்டு, அப்புறமா நார்மல் மோடு வந்துடும். இங்கே பாருங்க சிக்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா உனக்கு வந்துட்டு மூணு கையாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அம்மா கை. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரமாக போடுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வீடியோ, அதனால் ஷார்ட்ஸு நினச்சிட்ருக்காதிங்க. இது ஒரு இது ஒரு ஃபுல் வீடியோ. அங்கே திரும்ப அங்கே திரும்ப இந்தா இங்கே வருங்க, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒன்றுமே ஆகலை. இங்கே வரு அது உழுக உளுந்து தானே நினைக்கிறீங்க, இங்கே வரும் உளுந்து தானே நினைக்கிறீங்க. இப்போ உழுகுது, ஏன்னா ஆ வந்துட்டு இது அப்படிதான். இங்கே வருங்க, இப்போ அதை நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிடணும். பாருங்க நம்ம சார்ஜ் போட்டு ஒன் ஹவர் ஆகணும். ஓ நானும் இப்போ சார்ஜ் போட போகிறேன். சரி பாய், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் நவ்.